அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போய் கிச்சன். இன்றைக்கி பஞ்சு போல் சூப்பர் டேஸ்ட்டில் கேக்கு செய்ய போகிறோம். வாங்க கிச்சனுக்கு. முதல்ல 4 முட்டையை மஞ்சக்கரு தனியாக வெள்ளக்கரு தனியாக பிரித்து எடுக்கணும். 1 கப்பு மைதா எடுக்கணும். அந்த 1 கப்பு மைதாவிலேருந்து 1 டீஸ்பூன் மைதாவை எடுத்து நவுட்டிட்டு அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் பால் பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணணும். அரிப்பை வச்சு அரித்து எடுத்தால் தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். நான் 1 தடவை தான் அரித்து எடுத்திருக்கேன், 2-3 தடவை கூட அரித்து எடுக்கலாம், இன்னும் சூப்பராக வரும். தனியாக எடுத்து வச்ச வெள்ளக்கருவை பீட்ரு வச்சு பீட் பண்ணி எடுக்கலாம். வெள்ளக்கரு நல்ல க்ரீம் கணக்க வரும்போது 1 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவை விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துட்டு 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் கலந்து நல்லா அடிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பிறகு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். பாதி போட்டால் போதும், பாதியை வெள்ளக்கரு கூட சேர்க்கணும். மிச்சம் இருந்த மைதா மாவை வெள்ளக்கரு கூட சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். அது கூடவே மஞ்சக்கரு கூட மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் வானிலா எசன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பிளேட்டில் ஊற்றி குக்கரில் உப்பு போட்டு பெல்ட்டும் விசிலும் இல்லாமல் 50 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சோன்னு சொன்னால் கேக் ரெடி. கேக்கு வெந்து வந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கத்தான் கத்தியை வச்சு பார்த்தா ஒட்டாமல் வந்தாலே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேக்கு சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.